வழக்கமாக இந்த அமைச்சரவை கூட்டம்னா என்னெல்லாம் நடக்கணும் இப்போ நடந்த அமைச்சரை கூட்டத்தில் என்ன நடந்தது என்னெல்லாம் நடந்திருக்கலாம் ஏன்னா என்ன நடந்துதுன்னு அவங்க தான் சொல்லலை அவர் என்ன நடந்திருக்கலாம் அவர் சொல்லிடுவார் இல்லை உண்மையா இப்போ என்ன நடந்திருக்கும்னு யூகிக்க கூடாதுன்றாரு அதே வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போய் பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு வெளியே சொல்றதுக்கு முன்னாடி ஓயா ஓராயிரம் விஷயங்களை இவங்க சொல்றாங்க

ஆண்டுகள் நம்ம என்ன செய்தோம் அப்படின்ற சுய பரிசோதனை ஒவ்வொரு இலாக்கா பூர்வமாக இதுதான் முறைப்படி நடக்கணும் எதிர்காலத்தில் இன்னும் வர மூன்று ஆண்டுகளுக்கு ஒத்திகை ட்ரையல் என்ன செய்யணும் அப்படின்றத வந்து ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக்கை வச்சு இதை பேசி முடிவு செய்ய வேண்டியதுதான் தீர்மானமாக நிறைவேற்றி வெளியே கொடுக்க வேண்டியது தான் அமைச்சரவையின் வேலை ஆனால் இவங்க என்ன கூட்டியிருக்காங்கன்னா ரெண்டு வருஷமாக ஆகாயத்தில் கட்டின கோட்டையை பற்றி ஆராய்வதற்காக கூடிய கூட்டமாகத்தான் நம்மளுக்கு தெரியுது ஏனால் அதில் வந்து நம்மளுக்கு இதுவரைக்கும் வெளிவந்த செய்தி என்னென்னா பெட்ரோல்ஸ்ன்ற கம்பெனி கேட்ரு பில்லர்ன்ற கம்பெனி இதை உள்ளடக்கிய ஐந்து நிறுவனங்கள் இங்கே தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அனுமதிக்கிறோம் ஒரு தீர்மானம் அடுத்தது என்ன அப்படின்னா கலைஞரின் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் இது அமைச்சரவைக்கு இல்லாத தீர்மானம் மூன்றாவது தீர்மானம் திருவாரூர்லும் மதுரையிலும் நடைபெறுகிற கூட்ட ஏற்பாடுகளை நன்றாக கவனிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானம் இதுதான் வெளியே வந்திருக்கிற நியூஸ் இதுல முதல் தீர்மானம் மட்டும்தான் அமைச்சரவை சம்பந்தப்பட்டது மற்ற இரண்டு தீர்மானங்கள் அவங்க கட்சி சம்பந்தப்பட்டது கட்சி செயற்குழு பொதுக்குழு அதுல பேச வேண்டிய விஷயங்கள் இதை தான் அவங்க பேசியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்படின்னா நம்ம எதை குறிப்பா நம்ம இரண்டு ரெண்டு நாளா அதை பற்றி என்ன பேசிட்டு இருக்கோம்னா இலாக்கா மாற்றங்கள் நடக்கும் ஏனென்றால் நடக்கலாம் ஆமா ஏன்னா முதலமைச்சர் வந்து தொடர்ந்து தூங்க விடாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க அமைச்சர்கள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்போ என்னென்னா ரொம்ப வெளிப்படையாக தன் கட்சிக்காரங்களையே தாக்குகிற அளவுக்கு ஆடியோ வீடியோ எல்லாம் வருது இப்போது நம்ம காமாட்சி நடை சொன்னார் சாதாரண விஷயத்துக்கு நம்ம உடனே கேஸ் போட்டிருக்க முடியும் நோட்டீஸு கொடுத்துருக்குறாங்க எப்படி அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொத்து குவிப்பு குற்றச்சாட்டு இது இல்லாமல் முதலமைச்சரின் மகன் மேலேயே குற்றச்சாட்டு ஆடியோ வந்தது எல்லாமே வந்து நோட்டீஸு முறைப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னார் நோட்டீஸை கொடுத்துட்டு தான் வழக்கு தொடுக்கணும் ஜனநாயக முறைன்றார் ஆனால் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு கவுண்டமணி படம் அந்த படத்தை ஒரு இருபத்ரெண்டு வயசு பையன் திருவார்த்தூரில் இருக்கிற பையன் சவுக்கு சங்கர் ரசிகர் பிரதீப் என்ற பையன் அந்த மீம்ஸை எடுத்து போட்டான் இவங்க குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னதை வந்து அந்த படத்தை வச்சு ஒரு மீம்ஸை போட்டான் நோட்டீஸ் கொடுத்தீங்களா எத்தனை மணி நேரம் நோட்டீஸ் கொடுத்தீங்க அவருக்கு இரவோடு இழவா வழக்கு போட்டு அந்த பையனை கைது பண்ணி கொண்டு போய் ஜெயில போட்டு அவங்க குடும்பத்தை போட்டு மிரட்டி நாற்பது நாள் சிறையில இருந்தா அந்த பையன் அந்த என்ற பையன் அப்போ இதெல்லாம் வைத்தறிச்சல் இல்லையா அப்போ உங்களுடைய முதலமைச்சர்கள் மலையே முப்பதாயிரம் கோடி அளவுக்கு ஊழல் முதலமைச்சர் குடும்பத்து மேல அப்படின்னு சொல்ற ஒரு ஆடியா வந்த போது உடனடியாக கிரிமினல் வழக்கு சொல்லணும் ஏன்னா ரெண்டு பேரும் அதை பொறுப்பேற்றுக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம நம்ம இவர் ஆவடி குமார் சொன்ன மாதிரி சவுக சங்கர் சொல்கிற நான் தான் விட்டேன் சங்கர் ஜிவாலிட்ட போய் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க என்ன உள்ள தள்ளுங்கன்னு இன்னொரு பக்கம் அண்ணாமலை சொல்றாரு ஒரு கட்சியின் மாநில தலைவர் அவர் என்ன சொல்றாரு இது உடனே வழக்கு போட்டா இதோட மாஸ்டர் கேசட் ஆடியோ கேசட் ஒரிஜினல் நான் கொடுக்குறேன் அதோட உண்மை கேசட்டை நான் கொண்டு கொடுக்குறேன் ஆடியோ கேசட் இதுக்கு மேல அவருக்கு என்ன வேணும் ஏன்னா பிடிஆர் பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கு சாதாரண ஆளுக்கிட்ட ஒரு சிறுமே நம்ம பதில் இப்போ மனோஜ் நம்ம நிகழ்ச்சி கூட நம்ம நிகழ்ச்சி முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா கமெண்ட் எல்லாம் நிறைய வரும் ஒவ்வொருத்தரும் திட்டி எல்லாம் கூட வரும் அதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம் ஆனா பிடிஆர் என்ன செய்வார் அது ஒவ்வொருத்தருக்கும் பதில் போட்டு இருப்பாரு வெப்சைட்ல உட்காந்து ட்விட்டர்ல எதுனாலும் பேஸ்புக்லாம் பதில் போட்டிருப்பார் அப்பேற்பட்ட பாக்குறவரு அவருடைய மேனரிசம் பாடி லாங்குவேஜ் எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா பவ்யமா விளக்கம் கொடுக்குறாரு இது என்னோட ஆடியோ இல்லைன்ற மாதிரி ஆனா கட் பண்ணி வெட்டி ஒட்டினாங்கன்னு இவர் சொல்றாரு வெட்டி ஒட்டினாங்கன்னு போதே அந்த குரல் அவரு தான் ஒப்புதல் வாக்கு மூலம் இல்லையா ஒருத்தருடைய குரலை தானே வெட்டி ஓட்டி போடவையா மீம்ஸ்ல மிமிக்ரை பண்ணி பேசுறது அப்படியே போடலாமே இது ஒரு கேள்வி அடுத்தது நான் என்ன சொல்கிறேன் இவங்க பண்ண வேலை எப்படின்னா அந்த ஆடியோவில் வந்து இவர் சொன்னார் அவரை வந்து மாற்ற மாட்டாங்க நிதி அமைச்சரன் இதை அவரே சொல்லிட்டார் அந்த ஆடியோவில் என்னென்னு நான் வந்து எட்டு மாதம் பார்த்தேன் ராஜினாமா பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் ஆனால் நான் ராஜினாமா பண்ணால் இந்த பதவி விட்டு போனால் இது திமுகவு தான் மிகப்பெரிய இக்கட்டாக இருக்கும்னு அந்த ஆடியோலே வருது தான் ரொம்ப இடர்பாடா இருக்கும் அப்படின்னு அதில் வருது அதனால அவரை நீக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த ஆடியோலையும் வருது அதனால தான் நான் என்ன சொல்றேன் அவரை நீக்க மாட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரியுது இது ஒரு சம்பிரதாயமான அமைச்சரவை கூட்டமாக தான் தெரியுது காரணம் என்னன்னா நடவடிக்கை எடுக்க முடியாம முதலமைச்சர் பரிதவிக்கிறார் ஒரு பக்கம் கிச்சன் கேபினட் இன்னொரு பக்கம் அப்பா கூட இருந்த அமைச்சர்கள் இன்னொரு பக்கம் அறிவாளியான அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் பிடிஆர் அப்ப இதுல யாரையுமே அவங்களால நீக்க முடியாது என்ன சார் இதை தான் அவங்களுடைய பொதுக்குழல மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி மாதிரி எல்லா பக்கமும் அடி வாங்க நிச்சயமா இருக்குது ஏன்னா தெளிவா வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிறாங்க அவங்க மேல உடனடியா வழக்கு போடணும் நீங்க கிரிமினல் வழக்கு கூட போடலாம் அது ஒரு வழக்கு கூட கிடையாது கிரிமினல் வழக்கே போடலாம் எல்லாம் முதலமைச்சர் மேலேயே குற்றச்சாட்டு இப்ப நம்ம அண்ணாச்சி சொல்றாரு சாதாரண குற்றச்சாட்டா நூறு கோடி அவர் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு அல்ஸ்டாம் நிறுவனத்து இன்னொரு நிறுவனம் மூலமா வாங்கிட்டாரு மெட்ரோ ட்ரெயின் விடுறதுக்கு அப்படின்னு டைரக்ட் குற்றச்சாட்டு இல்லையா இதுக்கு மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கணும் இந்த குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டா ஒரு முதலமைச்சர் மேல அப்ப இதுக்கு நீங்க உடனடியா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா இது உடனே வந்து அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் கிட்ட எல்லா அமைச்சர்களையும் இதையெல்லாம் நம்ம ஒரு வேலை நம்ம வந்து கண்டுக்காம நம்ம துறையில கவனம் செலுத்தலாம் மக்கள் கிட்ட நீங்க நேரடியா போங்க மக்கள் கிட்ட ஏன் இப்படி கெட்ட பேர் வாங்குறீங்க அப்படின்னு ஒரு கண்டிப்பாவோ அல்லது ஒரு அன்பாவோ சொல்ல மாட்டாரா இல்ல சொல்லலையா இல்ல சொல்லத் தெரியலையா அன்பா சொல்றது இல்ல நான் என்ன சொல்றேன் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா தான் கொஞ்ச நஞ்ச இருக்கிற பேராவது காப்பாற்றப்படும் நடவடிக்கை எடுக்காம இப்படியே சமரசமா போயிருந்தா இப்போ துரைமுருகன் வந்து எவ்வளவு சீனியர் அவர் கலைஞருக்கு இடையான ஒரு தலைவரா சொல்லுவாங்க கலைஞர் வலது அவர் பேசுற பேச்சு இப்ப சமீபமா ரெண்டு நாள் முன்னாடி பேசுன பேச்சு கூட வந்துச்சு இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய்னா நீங்க எவ்வளவுனா செலவு பண்ணிக்கோங்க வீட்டுக்கார்கிட்ட கேட்காதீங்க வீட்டுக்கார சம்பாதிக்கிறத அவர் அங்க போய் அதை சாப்பிட்டுட்டு வந்துருவாருன்றாரு இப்ப இதெல்லாம் வந்துச்சு இல்ல செய்தி அடுத்தது உங்க பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நீ என்ன செய்யற உங்க அம்மாட்ட வாங்காதம்மா காசு இந்த இந்த காசை வச்சுட்டு நீ பசங்க கூட சினிமா கூட பார்க்கலாம் அப்புறம் நீங்க செல்போன் வாங்கிக்கலாம் என்ன இஷ்டத்துக்கு யார்கிட்ட பேசணுமோ பேசிக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு ஒரு அற்பத்தனமான அறுவருக்க தர்க்க பேச்சா இருக்குது நம்ம பார்க்கறோம் இல்லை பொன் வில்சன் சார் சுருக்கமாக பிடிஆர் பேசின ஆடியோ அவருது இல்லைன்னு சொல்றாரு நூற்றுக்கு நூறு சதவீதம் தமிழ்நாட்டு மக்கள்ல இந்திய மக்கள்ல உலக மக்கள் மொத்த பேருக்கும் தெரியும் அவர் பேசின ஆடியோதான் அடுத்தது என்ன சொல்றனா இப்ப சொன்னாரு பிடிஆர் வந்து நாங்க ஊழலே செய்யலன்றாரு